வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கி ராஜநாராயணன் அவர்கள் இயற்றிய பேதை என்கிற சிறுகதை. இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கதையை தொடர்ந்து கேளுங்க. பேச்சு ஒரு இன்பமான கனவு கண்டால் இரட்டை கதவு போட்ட ஒரு வாசல், ஒரு கதவு மட்டும் திறந்திருந்தது, ஒரு கதவு மூடியிருக்கிறது. மூடியிருக்கும் அந்த கதவை பிடித்திருக்கும் பிஞ்சு விரல்கள் மட்டும் தெரிகிறது. ஒரு குழந்தையின் தலை மெதுவாக எட்டி பார்க்கிறது, திரும்பவும் மெல்ல எட்டி பார்க்கிறது. பார்த்தவுடன் சிரித்து கொண்டே அது சரக்கென்று தலையை இழுத்து கொள்கிறது. திரும்பவும் மெல்ல மெல்ல. பார்வதி அம்மன் கோயிலுக்கு முன் இருந்த வேப்ப மர நிழலில் பேச்சை படுத்திருந்தாள். நல்ல நிலா. அவளை தொட்டு தொட்டு உலுக்குவது போல மேல் காற்று இறைந்து இறைந்து அடித்து கொண்டிருந்தது. கைகளை அகல விரித்து போட்டு மல்லாக்க தன் தரையில் படுத்து அயர்ந்து தூங்கி கிடந்தாள் அவள். ரவிக்கு இணையாத மாறாப்பு சேலை வயிற்றில் கிடந்தது. ஆடையும் விலகி அலங்கோலமாக இருந்தது. தூங்க ஆரம்பித்தபோது அவள் படுத்திருந்த இடத்தில் இப்போது மரத்தின் நிழல் விலகி நிலவு காய ஆரம்பித்துவிட்டது. முகத்தின் மீது மட்டிலுமே வேப்ப மரத்தின் அடர்ந்த பந்து போன்ற ஒரு கிளையின் நிழல் பேச்சியின் முகத்தில் விழுவதும் காற்றின் தள்ளலால் அது விலகி முகத்தில் நிலவடிப்பதுமாக இருக்கும்போதுதான் பேச்சி மேலே கண்ட கனவை கண்டு கொண்டிருந்தார். கனவு நீடித்தது. அவள் குழந்தையை எட்டி பிடிக்கப் போனாள். குழந்தை மறைந்து கொண்டது. அவள் பராக்கு பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் பேச்சியின் பின்னால் வந்து அவளுடைய சேலையை பிடித்து இழுத்தது குழந்தை. பிடிப்பதற்கு திரும்பினால் குழந்தை மறைந்துவிடும். திடீரென்று குழந்தையை பேச்சி சேர்த்து பிடித்து கொண்டு விட்டார். ஆவி சேர்த்து கட்டி அணைத்து அதன் முகத்தில் மாறி மாறி முத்தமிட்டார். குழந்தை திணறி தன்னை உருவி கொண்டு போக உலர்ந்தது. ஆடை நீங்கிய திரண்ட மாறில் அந்த உளுத்துதல் சொல்ல முடியாமல் பேரின்பமாக உடம்பு புல்லரித்தது பேச்சுக்கு. இப்பொழுது அவள் கனவு கலைந்து அரை முழிப்பு நிலைக்கு வந்து கொண்டிருந்தாள். தான் சேர்த்து பிடித்து கொண்டிருந்த குழந்தை தாங்க முடியாத கனமாக தெரியவே தான் கண்டது கனவு அல்ல, நிழலுக்கு படுத்திருந்த மரமே தன் மீது சாய்ந்து அமுக்கிவிட்டது என்று நினைத்தாள். அடிவயிற்றில் பாரமாக அமுக்கி நெஞ்சின் மீது விழுந்து கிடந்த மரத்தை சேர்த்து பிடித்திருந்த இரு கைகளையும் விட்டுவிட்டு உயிர் தப்பிக்க நினைத்து விசில் தாயில் கோரமான ஒரு குரல் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. வெளிப்பட்ட அந்த கணத்திலேயே அவள் தூக்கம் தெளித்தாள். சற்று தூரத்தில் யாரோ ஒரு மனிதன் ஓடுவது போல தெரிந்தது. மேக்காட்டிலிருந்து பருத்தி வெடிக்கும் காலத்தில் மட்டும் வந்து பருத்தி எடுக்க வரும் வலசைக்காரர்களில் ஒருத்தி பேச்சு. அந்த கிராமத்துக்கு அந்த சீசனில் நூற்றுக்கணக்கான வலசை பெண்கள் வருவார்கள். அவர்களில் சிலர் சம்சாரிகளின் தொழுக்களில் தங்கி காய்ச்சி குடிப்பார்கள். இடம் கிடைக்காதவர்கள் பொது இடங்களிலும் வசிப்பார்கள். பகிர்ந்து கொண்டு வருகிற பருத்தியில் ஒரு பகுதியை சம்சாரிகளின் வீடுகளிலேயே ஒரு சாக்கில் போட்டு கட்டி வைத்துவிட்டு மீதி பருத்திக்கு கடைகளில் சீனிக்கிழங்கும் மொச்சை பயிரும் கருப்பட்டியும் வாங்கி தின்பார்கள். முக்கியமான உணவு அவர்களுக்கு மூன்று வேளையும் சீனிக்கிழங்கு தான். அவர்கள் குளித்து யாரும் பார்த்ததில்லை. பருத்தி எடுத்துக்கொண்டு வெயிலோடு வெயிலாக வந்ததும் தெருக்களிலிருந்து கொண்டு மாறாப்பு சிலையை மட்டும் நீக்கி இடுப்பில் சுற்றி கொண்டு ஒரு போகினி தண்ணீரினால் முகம் கக்கம் முதுகு மார்பு கைகள் முதலியவைகளை மட்டும் கழுவிக்கொள்வார்கள். போகினியில் மீந்த நீர் இருக்குமானால் பாதங்களையும் நனைப்பதுண்டு. தகர குப்பிகளில் ஊரிலிருந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கும் விளக்கெண்ணெயை தலையில் பூசிக்கொள்வார்கள். தெருக்களில் போனாலே ஒருவித துர்வாடை அவர்களிடமிருந்து வீசும். அழுக்கடைந்த குட்டையான பரட்டை தலைமயிரும் கைகளில் கனமான கல்வெள்ளி காப்புகளும் காதுகளில் வெள்ளி பித்தளை குணுக்குகளும் ஊத்தை நிறைந்த மஞ்சை மசேல் என்ற
பெரிய மாட்டுப்பற்களும் அழுத்தமான நிறங்களுள்ள கண்டாங்கி சேலைகளும் நீட்டி நீட்டி பேசுகிற ஒருவித தமிழ் உடனும் அவர்கள் இலங்குவார்கள். பேச்சி அவர்கள் அவள் எதிரிலேயே ஏ கோட்டி கழுத என்று தான் கூப்பிடுவார்கள். அவள் ஒரு மாதிரி சுபாவம், உடைமரத்தை போன்ற பரட்டை மயிர்த்தலை, வாயில் உதட்டோரங்களில் நீண்ட வெளிவந்திருக்கும் சிங்கப்பற்கள், தூங்கும்போது வழிந்தோடி காய்ந்த கொடுவாய்க்கரை, இடுக்கிய பூளை தள்ளிய இல்லிக்கண்கள், அடர்ந்த புருவங்கள், மழை பெய்து நனைந்த பனைமரத்தை போன்ற கருப்பு நிறம், கருங்கோரை புற்களைப் போல் மயிர் நீண்டிருக்கும் வேர்வைவோடும் கக்கங்கள், திட்டுத்திட்டாய் பூராவும் அழுக்கு படிந்து உறைந்து போன மேல் வங்கு படிந்த வெளி நிறம் கொண்ட கால்கள், அழுக்கல் சிவப்பு நிற கண்டாங்கி சேலை, எவ்வளவு பிறவி கோரங்களுக்கும் மத்தியில் இயற்கை அவளுடைய மேலில் ஒரு விளையாட்டை காட்டியிருந்தது. கோயில் சிலைகளையெல்லாம் மிஞ்சக்கூடிய அப்சரசின் சனங்களை பெற்றிருந்தாள் அவள். பேச்சு இப்பொழுதெல்லாம் பருத்தி எடுக்கும் புஞ்சைக்கு சரியாக போகிறதில்லை. ராத்திரி நேரங்களில் அந்த மரத்தின் அடியில் இருட்டான இடமாக பார்த்து போய் தனியாக உட்கார்ந்து எதையோ எதிர்பார்த்து காத்து கிடப்பதாக தோன்றும். தாங்க முடியாத சந்தோஷத்தினால் அழுவது போலவும் தாழ முடியாத துக்கத்தினால் சிரிப்பது போலவும் செய்வாள் அவள். மீண்டும் மீண்டும் எத்தனையோ தரம் அந்த வேப்ப மரத்தின் அடியில் கொடுவாய் வழிய அசிங்கமாக மரக்கட்டையாய் உறங்கினான். அதற்கு பிறகு அந்த மாதிரி கனவு ஒன்றை அவள் காணவே இல்லை. 3 மாதங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பருத்தி புஞ்சையில் பேச்சு வாந்தி எடுத்தாள். கூடியிருந்த பொம்பளைகள் அவளுக்கு மசக்கு என்று கேலி செய்தார்கள். அதில் எவளுடைய நாக்கு கருணாக்கோ பேச்சு நிஜமாகவே மசக்கையாகியிருந்தார். அவருடைய முகத்தில் பைத்தியங்களுக்கே இருக்கும் ஒருவித முகக்கலை தோன்றியிருந்தது. ஒரு மாறுதல் தோன்றுவது போல இருந்தது. பேச்சு இதுவரை கண்ணி கழியாத கல்யாணமாகாதவளாக இருந்தார். ஆகவே இப்பொழுது இந்த சமாச்சாரம் காட்டுத்தீ மாதிரி ஊருக்குள் பரவியது. பலர் இதை நம்ப யோசித்தார்கள். முக்கியமாக அந்த ஊரில் அது கன்னி பெண்களை திடுக்கிட வைத்தது. பேச்சியின் ஊருக்கும் தகவல் எட்டி அவளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆம்பளைகள் பலர் வந்தார்கள். அவர்கள் பேச்சியை அடித்து கேட்டார்கள், யாரு சொல்லு சொல்லு என்று உதைத்தார்கள். தாங்க முடியாத அடி அவள் மேலில் விழும்போது மாத்திரம் அவள் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தது போல சுற்றிலும் நிற்பவர்களை பார்த்து என்ன என்று மட்டும் கேட்டார். என்னை போட்டு ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள், பேசாமல் போங்களேன் ஜோலியை பார்த்து என்று சொல்வது போல் இருக்கும். சில சமயம் அடி பொறுக்காமல் போகும்போது எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது, ஐயோ கடவுளே எனக்கு தெரியாது 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 என்று கீச்சு குரலில் கூக்குரலிட்டு அழுவாள். வந்தவர்களுக்கு அவளுடைய காரியம் அவர்களுக்கு தாங்க முடியாத அவமானமாகப்பட்டது. தங்கள் சக்தியை எல்லாம் செலவழித்து அவளை அடித்து நொறுக்கி எடுத்தார்கள். பல தடவைகளில் பேச்சு மூர்ச்சையானது. ஆனாலும் அவரிடமிருந்து அவர்களால் எதையுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தோற்றுவிட்டார்கள். வந்தவர்களில் 2 ஆண்கள் தங்கள் முகத்தில் தாங்களே அரைந்து கொண்டு தலையை 2 கைகளிலும் தாங்கி அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அழுதார்கள். அவர்களைச் சேர்ந்த பொம்பளைகள் அவளை வைத வசவுக்கு கணக்கு வழக்கே இல்லை. அவர்களில் ஒருத்தி கடைசியாக சொன்னால், இந்த முண்டைய கண்டந்துண்டமாக நறுக்குனாலும் மனசு ஆறாது என்றார். இன்னொருத்தி சொன்னால், ஒரு குழியை தோண்டுங்க இவளை இங்கே உயிரோடு புதைச்சிட்டு போயிடுவோம் என்றார். ஊருக்குள் தினமும் காலையிலும் ராத்திரியும் சம்சாரி வீடுகளில் சோத்துக்கு வரும் குடிகளும் வண்ணாத்தியும் இந்த விஷயம் பற்றி வீட்டு பெண் கூட நின்று நின்று மூக்கின் மேல் விரலை வைத்து இப்படி இப்படியும் உண்டாமா என்று தொடங்கி பேச்சை பற்றி தாங்கள் அறிந்த விஷயங்களோடு கொஞ்சம் கற்பனையும் கூட்டி சேர்த்து பேசினார்கள். சோத்து பெட்டியை கக்கத்தில் இடுக்கி கொண்டு குடிமகள் காளி சொன்னால், அம்மா இனிமேல் சின்னஞ்சிறுசுங்க வேனில் காலத்தில் வெளியில் முத்தத்தில் படுத்து தூங்க நீதியே இல்லை, தாயே நீதியே இல்லை, எனக்கும் இவ்வளோ வயசாச்சு, இப்படி ஒரு வங்குடுமை நடந்து இந்த கண்ணால் பார்த்ததில்லை தாயே என்றார். என்ன செய்ய முடியும்,
அவளும் நம்மளை போல பொம்பளை தானே, அடிப்பாதகத்தி என்று சொல்லி உணர்ச்சிவசமாகி கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைக்காமல் வைத்து கொண்டே பளிரென்று சிரித்து, ஆமாமா அப்போ அந்த பொம்பளைக்கு இது கூட தெரியாமலா போயிடுச்சு என்று கேட்டு மேலும் சிரித்தாள். அந்த நேரத்துக்கு அதே வீட்டுக்கு சோறு வாங்கி கொண்டு போக ஏகாலி சுடலியும் கையில் பனைநார் பெட்டியுடன் வந்தாள். வந்தவள் காளி சொன்ன கடைசி அடியை கேட்டுக்கொண்டு சொல்லுவாள், தெரியாதா அப்படியா வரும் தூக்கம் ஒரு பொம்பளைக்கு, திருட்டி சிரிக்கிங்க, கோட்டி இல்லை, அவ கோட்டி இல்லை, கோட்டி மாதிரி வேஷம் போடுதா என்று சொன்னாள். ஆனால் காளியும் மற்றவர்களும் இதை நம்ப முடியவில்லை. ஏதோ மோசம் போய்விட்டது, அவ்வளோதான் கதை என்று சொன்னார்கள். அதை நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வயிறு பகீர் என்றது. அந்த வருஷம் ஆடி மாதம் மேல் காற்று அமோகமாய் அடித்ததால் கோடை பருத்தி வெடிப்பு ஓய்ந்து பருவமாய் போய்விட்டது. வலசைக்காரர்கள் அவர்களுக்கு ஊர்களுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். பேச்சு அவர்களோடு போக முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த ஊரிலே இருந்துவிட்டாள். மாதம் ஆக ஆக வயிறு பெருசாகி கொண்டே வந்தது. வீடுகளில் குதிரைவாளி குத்தி கொடுக்கிறது முதலிய காரியங்களை கூப்பிட்ட பெயர்களுக்கு செய்து கொடுத்து அவர்கள் ஊற்றிய கஞ்சியை குடித்து வயிற்றை வளர்த்து வந்தாள் அவள். ஒரு வேளையும் இல்லாத தினங்களில் சில பொம்பளைகள் ஐயோ பாவம் வயிறும் வாயுமாக இருக்காளே என்று இறக்கப்பட்டு வடி தண்ணி கொடுக்கிறது உண்டு. திட்டி வைத்தவர்களும் இலைக்காரமாய் பேசியவர்களும் கூட இப்போது பேச்சியின் பெரிய சரிந்த வயிறை பார்த்து இறக்கப்பட்டு உதவினார்கள். வேலை வந்துவிட்டது. வெங்கா நாயக்கரின் மாட்டுத் தொழுவத்தில் பேச்சியின் பேறு காலத்திற்கு ஒரு மூலையில் நெரிசல் வைத்து ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் பொம்பளைகள். ஒரு பக்கம் குஷி அவர்களுக்கு, ஒரு பக்கம் இரக்கம். ஊர்கூடி பிரசவம் பார்த்தது இதுவரையில் இல்லை. நடுவீட்டு ரங்கம்மாள் தன் பேறு காலத்திற்கு இடித்து வைத்திருந்த மிச்ச மருந்து உருண்டைகளை கொண்டு வந்து கொடுத்தார். ஏகாலி நவரத்னம் மாத்து துணிகள் கொடுத்து உதவினார். குடிமகள் காளி பண்டுகம் பார்க்க வந்தார். சுகப்பிரசவம்தான், கோட்டிக்காரி வயிற்றில் முத்துக்குட்டி போல இப்படி ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துட்டதே என்று மூக்கின் மேல் விரல் வைக்காதவர்களே கிடையாது. அவர்களுக்கு தெரிந்த முகங்கள் எல்லாம் அவரவர்கள் மனசுக்கு கொண்டு வந்து பிறந்த குழந்தையின் முகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஒன்றும் ஒரு நிதானமும் பிடிபடவில்லை அவர்களுக்கு. அங்கு கூடியிருந்தவர்கள் கேட்டுக்கொண்டபடி குடிமகள் காளியே குழந்தைக்கு சேனை வைத்தார். பிரசவத்துக்கு பிறகு பேச்சியின் முகத்தில் ஒரு ஆச்சரியமான மாறுதல் உண்டானது. அந்த மீதி பைத்தியங்களை பூர்வமாக விலக்கிவிட்டது போல தெரிந்தது. சிரசில் அடுக்கும்படியாக அவள் மடுவில் வேகத்தோடு நிறைய பால் இருந்தது. ஒரு பக்கம் குழந்தை வாய் வைத்து குடித்து கொண்டிருக்கும் போதே அடுத்ததில் வெள்ளை நூலாக பால் பீச்சி அடித்து கொண்டே இருக்கும். மறுக்கையினால் மாறாப்பத்தினுடைய சேர்த்து காயத்திலிருந்து பீரிடுகிற இரத்தத்தை அமைக்கி பிடித்து கொள்கிற மாதிரி அமைக்கி பிடித்து கொள்வாள். வசதியான வீட்டு பொம்பளைகள் இதை பார்த்து அதிசய ஆனந்தம் கொண்டார்கள். பேச்சு தொலைவில் வரும்போதே மனித பாலின் கொச்சை நெடி கொள்ளும். செழிக்க செழிக்க தாய்ப்பாலை குடித்து வளர்ந்த குழந்தையின் ஆரோக்கியம் வர்ணிக்க முடியாத ஒன்று. கனவில் கண்ட அதே அழகு நிறைந்த குழந்தை போலவே இருந்தது அது. பேச்சு இப்பொழுது வேலை செய்து சாப்பிடுகிற வீடுகளில் போடுகிற சோறு காணாமல் வீடு வீடாக பிச்சை எடுத்தும் சாப்பிட்டு வந்தார். அழும் குரலில் சொல் என்னதென்றே விளங்காத தாலாட்டு பாடுவாள் குழந்தைக்கு. அந்தியும் வெள்ளனும் அவள். நடுத்தெருவின் சுவர் நிழலில் உட்கார்ந்து குழந்தையை மடியில் உட்கார வைத்து கொண்டு போகிற வருகிற இளவட்டங்களின் முகங்களை அவர்களுக்கு தெரியாமல் கூர்ந்து பார்க்கிறதும் பிறகு தன் மடியில் உள்ள குழந்தையின் முகத்தை பார்க்கிறதுமாக இருப்பாள். திஷ்டி என்ற ஒன்று இருக்கிறதா என்று தெரியாது. பேச்சியின் குழந்தையை அது தைத்து விட்டது என்று சொன்னார்கள். திடீரென்று ஒரு நாள் டிப்தீரியா கண்டு குழந்தை இறந்து போய்விட்டது. ஊருக்காரர்கள் பேச்சை அவள் நம்ப தயாராக இல்லை. தன் குழந்தை இருப்பதாகவே அவள் மனப்பூர்வமாக நம்பினாள். வழக்கம் போலவே அதனுடன் கொஞ்சினாள், முத்தமிட்டாள், சிரித்தாள். படுத்து கொண்டு பக்கத்தில் கிடக்கும் பீச்சும் இரு தனங்களின் அமிர்த பாலினால் அதை தெப்பமாக நினைத்து கொண்டே அந்த சொகத்தில் கண்களை சொருகி உறங்கினாள்.
அவளுக்கு திரும்பவும் கோட்டி வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அவள் அதை இடுக்கி கொண்டே வீடு வீடாய் பிச்சு எடுத்தாள். பேச்சியின் ஊருக்கு சமாசாரத்தை சொல்லி அனுப்பினார்கள். அவளுடைய ஊரிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். இப்பொழுது ஒரு புதிய போராட்டம் நடந்தது. பேச்சி குழந்தையை புதைத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஓட ஆரம்பித்தார். மூணு நாலு நாளாகிவிட்டதால் குழந்தை உப்பி சில இடத்தில் சதை வெடித்திருந்தது. மறித்து மடங்கி அவளை துரத்தி பிடித்து மல்லு கட்டி அவளுடைய குரங்கு பிடியிலிருந்து பிடுங்கி எடுத்தார்கள். குழந்தையின் ஒரு கை கூட கொஞ்சம் பீத்து போய்விட்டது. அவரிடமிருந்து குழந்தை மீட்டது வீல் என்ற விசில் ஸ்தாயில் கத்திக்கொண்டே மூர்ச்சையானார். குழந்தையை புதைத்து கொண்டு போனார்கள். மூச்சை தெளிந்த பேச்சி சுடுகாட்டுக்கு ஓடினார். குழந்தையை புதைக்கப் போனார்கள். மூச்சை தெளிந்த பேச்சி சுடுகாட்டுக்கு ஓடினார். புதைத்து மூடிக்கொண்டிருக்கும் போது அங்கு வந்து சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தார். செம்மையாய் உதைத்து கை கால்களை கட்டி போட்டு ஒரு வண்டியில் அவள் ஊருக்கு கொண்டு போய்விட்டார்கள். அங்கே அவளை ஒரு வீட்டுக்குள் போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள். அன்ன ஆகாரம் எதையும் அவள் தொடவில்லை. முழங்காலில் கைகளை கட்டி கொண்டு அண்ணாந்து வீட்டின் கைமரங்களையே பார்த்து கொண்டிருந்தார். எப்பவாவது சில சமயம் பூட்டிய கதவில் வந்து தலையை பலமாக நங்கு நங்கு என்று முட்டுவார். ஐயோ, உன் முகத்தை கூட பார்க்கலேடா பாவி, மாரில் ஓங்கி ஓங்கி அடித்துக்கொள்கிற சத்தம் கேட்கும். ஒரு நாள் அந்த வீட்டின் ஓடுகளை பிரித்து கொண்டு ராத்திரியே தப்பிப்போ ஓடிப்போய்விட்டாள் அவள். மறுநாள் எல்லா ஊர்களிலும் அவளை தேடினார்கள். யார் கண்களும் தட்டுப்படவில்லை. அவள் ராவோடு ராவாக ஓடினாள். உடம்பில் ஆடை என்பதே இல்லை. அவள் மங்கம்மா சாலையை கடந்து ஓடும்போது ஏர் வெள்ளிகள் வானத்தில் உச்சியை கடந்து வெகு தூரம் இறங்கிவிட்டிருந்தது. வரிசையாக கூடார வண்டிகள் சாலையில் வண்டியின் அடியில் லைட்டை கட்டி கொண்டு போவது, கொள்ளிவாய் பிசாசுகள் நீளமாக போகிறது போல் இருந்தது. மாடுகளின் கிணும் மணி ஓசையும் உள்வாய் மசக்கை இல்லாததால் அச்சின் உராய்தல் ஏற்படும் நீண்ட கிசு கிசு ஒளிகளும் மாறி மாறி கேட்டுக்கொண்டது. சக்கரங்கள் சாவியிலும் தெப்பக்கட்டையிலும் மாறி மாறி தட்டுவதனால் உண்டாகும் சத்தங்களும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தன. அந்த கூடார வண்டிகள் இளஞ்சையிலிருந்தும் செங்கோட்டையிலிருந்தும் மாம்பழங்களை ஏற்றிக்கொண்டு கோவில்பட்டிக்கு போய்க் கொண்டிருந்தன. அதில் ஒரு வண்டிக்காரன் சோகமான தெம்மாங்கு பாட்டு பாடிக்கொண்டே போனான். அந்த அர்த்த ஜாம இருட்டில் அந்த குரல் மனசை அறுப்பது போல் இருந்தது. பேச்சு நேராக தன் குழந்தையை புதைத்த மயானத்தை பார்த்து ஓடினான். அங்கே ஒரு பிரேதம் சிதையின் மூட்டம் விரிந்து நன்றாய் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் தன்னுடைய குழந்தை புதைத்த இடத்தை தேடினான். தோண்டி தோண்டி எடுத்தார். சதை அழுகிய நீர் வடியும் அந்த மார்புடன் அணைத்து கொண்டு கலகல என்று உரத்து சிரித்தார். அப்படி சிரிக்கும் போதே அவள் கண்களிலிருந்து தாரை தாரையாய் நீர் வணிந்தது. திடீரென்று அவளுக்கு தாள முடியாத பசி எடுத்தது. நெருப்பில் வாட்டிய சீனி கிழங்கை எடுத்து தின்பது போல் வெகு சாதாரணமாக எரிந்து கொண்டிருந்த பிரேதத்தின் ஒரு பகுதியை ஒரு குச்சியின் உதவியால் இழுத்து சூடு ஆறுவதற்காக ஊதி ஊதி பற்களால் கடித்து இழுத்து வெந்த பிரேதத்தின் மாமிசத்தை ஆவலோடு தின்றார். தன்னோடும் தன் குழந்தையோடும் எதையோ சிரித்து பேசிக்கொண்டே தின்றார். ஊர் அடங்கி ஒரு நல்ல தூக்கத்தில் இருந்தது. சீந்தரிப்பு மிகுந்த சோனை காற்று மேல் திசையிலிருந்து அலை அலையாய் தன் முழு வேகத்தோடு பீத்து வாங்கியது. மற்ற காலங்களில் அந்த அவ்வளவு மேல் காற்று எங்கேதான் போய் பதுங்கி கொண்டிருக்குமோ என்று கிராமத்துக்காரர்கள் பேசிக்கொண்டார்கள். சித்திரை 10 மேல் ஐப்பசி 10 வரைக்கும் அது பேயாட்டம் நடத்த முடியும். ஒரு நதியின் வேகமான நீரோட்டத்தின் மத்தியில் வாழும் மீன் ஜீவராசிகளைப் போல சம்சாரிகள் வாழும் இந்த கரிசல் பிரதேசத்தில் காற்று பொங்க பொங்க சூழிட்டு படும் பொருட்களிலெல்லாம் உராய்ந்து கொண்டு சப்தமிட்டவாறு அந்த பிரதேசத்தை இரவும் பகலும் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கும். மேற்கு கருமலையில் ஒரு பெரிய கனவாய் இருக்கிறது. அதில் யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு பிரம்மாண்டமான ராட்சச மதகு பலகையால் அடைக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை மாதம் 10 தேதி அதை யாரோ திறந்து விடுகிறார்கள்.
கடல் மடை திறந்தது போல உடனே காற்று ஓ என்று கொக்கரித்து கொண்டு ஒரு நதி ஓட்டமாக அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை கடந்து கொண்டே ஓடி வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதி மனிதர்கள், வீடுகள், படப்புகள், மரங்கள் யாவும் காற்று வெள்ளத்தில் மூழ்குகிறது. மூழ்கடித்து கிழக்கு நோக்கி அது இறைச்சலிட்டு நகர்ந்து வேகமாக ஓடுகிறது. உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பவர்களை திடுக்குற்று விழிக்கச் செய்யும் ஒரு துர்நாற்றம் அந்த கிராமவாசிகளை உழுப்பி எழுப்பியது. யாரும் எப்பவும் அப்படி ஒரு நாற்றத்தை அனுபவித்ததில்லை. அதே போதில் உடம்புக்கு புல்லிருக்கும்படியாக ஒரு குழவை சத்தமும் கேட்டது. அதை கேட்டவர்களின் உடலுள்ள சர்வ அங்க மயிர்களும் நட்டு குத்தலாக நின்றது. அது ராப்படியான காலவீரனின் குழவை குரல் இல்லை, வரப்போகிற காலத்தை பற்றி சொல்லும் ஏதோ ஒரு சமிங்கை. இந்த பூமியில் யாருக்கு யாரோ ஒரு அநீதியை இழைத்து விட்டார்கள். மீண்டும் அதோ அந்த குழவை குரல் கேட்கிறது. குழந்தைகள் பதறி விழித்து கொண்டு தங்கு பெற்றவர்களை இருக்க கட்டிப்பிடித்து கொண்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மரண நாற்றமும் குழவை சத்தமும் தூரத்தில் எங்கேயோ கேட்டு குறைகிறது. துக்கத்தினால் தொண்டை வலிக்க வீட்டுக்குள் அணைந்து கிடந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பீதியோடு பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை. ரகசிய குரலில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். ஊருக்கு தொலைவில் உள்ள பெரிய உடங்காட்டில் பேச்சு நிலை கொண்டிருந்தார். பகலில் கூகை போல் அவள் வெளிப்பட மாட்டாள். பாம்பு புற்றுகள் சூழ்ந்த உடைமரத்தின் இருக்கையாக வெயிலென்றும் மழையென்றும் பாராமல் அதன் மீது கிடந்தார். நரகத்தின் நாற்றம் கொண்ட சிறிய எலும்பு கோர்வை இடது கையினால் மாறோடு அணைத்து பிடித்து கொண்டு பயங்கரமாக குழவை கொண்டு வலது கையை வேகமாக வீசி அந்த கிராமத்தின் தெருக்களில் நடு ராத்திரிக்கு மேல் திட்டு திட்டென்று அதிரும் சத்தத்துடன் குதிகாலை தரையில் இடித்து ஊன்றி நடந்து கொண்டிருந்தார். இப்படி தரையில் இடித்து ஊன்றி நடந்து செல்லும் பேச்சியை என்ன செய்வதென்று தெரியாமல் செழலிருந்து உட்கார்ந்திருந்தார்கள் ஊர்வாசிகள். பகலில் அவள் எங்கே போகிறாள், எங்கே இருக்கிறாள் என்பது யாருக்கும் தெரியாது. சுடுகாட்டில் எரியும் பிரேதத்தின் மாமிசத்தை தின்பதும் அதை கிடைக்காத நாட்களில் உடங்காட்டில் முளைத்து கிடக்கும் கத்தாழையும் தின்று ஜீவித்தாள் அவள். இந்த உலக மனுஷர்களின் சங்காத்தமே வேண்டாம் என்பது போல் இருந்தது அவளுடைய காரியம். காத்தாடி காலம் போய் மழைக்காலம் பனிக்காலமுமாய் வேனிற்காலமும் வந்தது. கோட்டிக்காரிக்கு பயந்து கொண்டு ஜனங்கள் வெளியே படுத்து உறங்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் பஜனை மடத்தின் எதிரில் உள்ள வேப்ப மரத்தின் வரிசையின் நிழா நிழலில் அந்த ஊருக்கு விருந்தாடி வந்திருந்த இளவட்டம் ஒருவன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் காடி வண்டிகளில் ஒன்றில் இரும்பு சட்டங்களில் படுத்திருந்தவரை தூங்கிவிட்டார். நிலா உச்சியிலிருந்து இறங்க ஆரம்பித்து விட்டது. வேப்ப மொட்டுகள் ஏடவிழுந்து வாசனையை கொட்டி கொண்டிருந்தது. உப்பங்காற்று தென்கிழக்கிலிருந்து சுகமாக வீசிக்கொண்டிருந்தது. கழுத்தடியில் வியர்வை துளிக்க அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அவனுக்கு பேச்சு அந்த இடத்துக்கு வந்ததோ, அவள் தன்னை நெருங்கி வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்ததோ அவளுக்கு தெரியாது. அவருடைய கை அவனுடைய முகத்தை நோக்கி மெதுவாக படர்ந்து சென்றது. பட்டென்று பின்னுக்கு சுதாரித்து கொண்டான் கையை. திடீரென்று தன் உயிர்ஸ்தாளத்தில் ஏற்பட்ட பிடியின் சிலிர்ப்பு வேதனையால் பதறி விழித்தான். எதிரே விரித்த கண்களுடன் சிரித்து கொண்டு ஆடை தவிர்த்து நிற்கும் பெண் உருவத்தை பார்த்ததும் கோரமாக கூக்குரலிட்டு அலறினான். பயத்தினால் அவன் கண்கள் நிலைகுத்த ஆரம்பித்து விட்டது. கிராமத்துக்காரர்கள் ஓடி வந்து பாய்ந்து வண்டியில் உள்ள ஊணு கம்பிகளை உருவி அடிக்கும் முன்பு அவள் விசில் சாயில் கூக்குரலிட்டு கொண்டே ஓடி மறைந்து விட்டார். ஒரு நாள் பின்னிரவில் கிராமத்துக்காரர்கள் பேச்சியின் ஊர்க்காரர்களோடு சேர்ந்து கொண்டு கம்புகள் சகிதம் ஒரு பன்றியை விரட்டி வேட்டையாடுவதைப் போல அவளை மறுக்கி மறுக்கி விரட்டி அடித்து பிடித்து அவர்கள் வசம் ஒப்படைத்தார்கள். பேச்சியை அவளுடைய ஊருக்கு கொண்டு போய் கை கால்களை கட்டி ஒரு மச்சு வீட்டுக்குள் போட்டு அடைத்து விட்டார்கள். பிறகு என்னவெல்லாமோ வைத்தியம் மீண்டும் நடந்தது அவளுக்கு. என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் சுவரில் ஓட்டை போட்டு வெளியேறிவிட்டார். திரும்பவும் அவள் அந்த அடர்ந்த
வளர்ந்த உடங்காட்டில் உள்ள பாம்பு புற்றுகள் சூழ்ந்த உடை மரத்தின் மேல் வந்து அடைக்கலமானார். அந்த ராத்திரிகளில், அதுவும் நல்ல நிலா காலங்களில் மட்டுமே அவள் அங்கிருந்து வெளிப்படுவாள். வேட்டையாடும் வெறுகு பூனை போல் பதுங்கி பதுங்கி வருவாள். முந்தி மாதிரி அவள் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை. பார்வதியம்மன் கோயிலுக்கு முன்னுள்ள வேப்ப மரத்தின் நிலா நிழலில் கொஞ்ச நேரம் வந்து தங்கிவிட்டு போவாள். உறக்கத்தையே அநேக நாட்கள் கண்டிராத அவளுக்கு அந்த வேப்ப மரத்தடிக்கு வந்ததும் ஒரு மாதிரி கிறக்கம் நிறைந்த அசதியான தூக்கம் வந்தாப்போ. அப்படியே சிறிது நேரம் போர்க்களத்தில் கிடக்கும் ஒரு பிரேதம் போல கையும் காலையும் அகல விரித்து போட்டுக்கொண்டு சற்றே சவமாய் தூங்குவார். தூங்கி முழிப்பதும் அவளுக்கு தன் குழந்தையின் அழகான சிரித்த முகம் நினைவுக்கு வரும். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வேப்ப மரத்தை கட்டி பிடித்து கொண்டு சப்தமில்லாமல் குலுங்கி குலுங்கி அழுவார். அந்த வேப்ப மரம் அவளுக்கு எந்தவித ஆறுதலும் சொல்ல முடியாத நிலையில் நின்றது. தன் கால்களை கட்டி பிடித்து கொண்டு குமுறி வரும் துக்கத்தினால் குலுங்கும் பேச்சுக்கு பல திசைகளிலும் விரிந்து அதனுடைய பல கைகளை வானத்தில் அங்குமிங்கும் ஆட்டி உஷ் என்ற சத்தத்துடன் வெளியிடும். பூமியில் ஜீவராசிகள் இதோ இப்பொழுது ஒவ்வொன்றாய் விழிக்க ஆரம்பித்து போகிறது என்று சொல்வது போல விடிகாலையின் முதல் குரலாக அக்கா குருவி ஆரம்பிக்கும். அக்கா குருவியின் குரல் கேட்டதும் பேச்சு திடுக்கிட்டு எழுந்து உடை மரத்தை நோக்கி விரைவார். தூக்கங்கள் வர வர உணர்வுகள் திரும்ப திரும்ப பேச்சு தன் குழந்தையின் நினைவே ஆனால் கனவிலாவது குழந்தையை காண மாட்டோமா என்று ஏங்கினான். அதே மாதிரி அவளுடைய குழந்தை ஒரு நாள் அவள் கனவில் நிஜமாகவே வந்தான். பக பக என்று சிரித்தான். அவளை தொட்டு விளையாடினான். அவள் தன்னை மறந்து சிலிர்த்தான். பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் அந்த கிராமத்தில் பட்ட பகலில் திடீரென்று மனிதர்கள் தெருக்களில் கலைந்து பதறி தங்கள் தங்கள் வீடுகளுக்குள் புகுந்து கதவை அடைத்து கொண்டார்கள். ஊருக்குள் புலி வந்து நுழைந்து விட்டது போல் ஒரு நிலை. தங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஜன்னல் கதவுகளை மட்டும் பாதி திறந்து கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறந்த மேனியாக மீண்டும் நிறை மாத கர்ப்பிணியாய் வயிற்றை தள்ளிக்கொண்டு அந்த கோட்டிக்காரி சனங்களாட ஒரு ஆணை போல கைகளை முன்னும் பின்னும் வீசிக்கொண்டு திட்டு திட்டு என்று பூமி எதிர் அந்த கிராமத்தின் நடுவே நடந்து வந்து கொண்டிருந்தார். இப்படியாக முடிக்கிறார் கி. ராஜநாதன் அவர்கள். இந்த கதை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, பெண்ணியம் சார்ந்த ஒரு கதை. ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, அதனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்து மாறிப்போகுது அப்படின்றத இதை ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு தாய்மையின் உணர்வு எப்படிப்பட்டது, குழந்தையின் மீது வைக்கிற பாசம் எப்படிப்பட்டது, அது இழந்து தவிக்கிற போது வரக்கூடிய துன்பம் எத்தகையது, அதை எப்படி வந்து அந்த பெண் வந்து அணுகுகிறாள், அந்த கணவன் யாருன்றே தெரியாத ஒரு பெண் குழந்தை பெற்று வரும்போது அவருடைய குடும்பம் அவளை எப்படி வந்து பார்க்குது, இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்ற அந்த பார்வையை அவர் பதிவு பண்ணியிருக்கார். இந்த கதையில் கடைசி வரைக்குமே வந்து அந்த குழந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன் யார் என்ன அப்படின்ற பற்றின தகவல் முழுமையாக கொடுக்கல. ஏன்னா அந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுனால கதையில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இங்கே முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையினால் ஏற்பட்ட துயரம் கண்ணீராக இந்த கதை முழுக்க பெருகி ஓடுது. இது எப்படி நடந்தது, எதனால் இந்த மாதிரி துன்பம் வந்து விளைந்ததுன்னே தெரியல அந்த பொண்ணுக்கு. ஆனாலும் துன்பங்களை மட்டும் கடைசி வரைக்கும் அனுபவிக்கிறான். வீட்டிலிருந்து வெளியேறி எங்கெங்கேயோ அலைஞ்சி எங்கெங்கேயோ தேடி அந்த குழந்தைக்கு யார் தான் தந்தை அப்படி தேடக்கூடிய நிலையிலும் கூட அவள் தன்னை மறந்தவளாக இருக்கிறாள். ஒரு பிரகஞ்சையோடு இந்த மண்ணில் வந்து வாழ பிறந்த ஒரு பெண், எல்லாரும் போல வாழணும்னு ஆசைப்படுகிற ஒரு பெண், எல்லாரும் போல வாழ்ந்துட்டிருந்த ஒரு பெண், கடைசியில் அந்த ஊருக்கே பயம் தரக்கூடிய ஒரு பேய் பிசாசை போல அவள் ஆகிவிடுவது மிகப்பெரிய கொடுமை. அப்போது ஒரு ஆணுக்கு ஒரு கொஞ்ச நேரத்து நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போகிற விஷயமாக அது மாறிவிடுகிறது.
அப்படின்றத இந்த கதையில் வந்து கி ராஜநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கார். இந்த கதையை வந்து என்னால் வந்து முழுமையாகவே வந்து அதை படித்து சொல்ல முடியலை. ஏன்னா அவ்வளவு துக்கம், அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு அங்கெல்லாம் இப்போ இந்த கதை முழுக்க இது ஒருத்தருடைய கதை மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஊர்களில் நிறைய கதைகள் வந்து நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 1966 இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. அன்றைக்கு இருந்த அந்த கிராமப்புறங்களில், அதிக வசதி இல்லாத கிராமப்புறங்களில் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து நடந்திருக்கு. வாழ வசதி இல்லாமல், வழி இல்லாமல் வரக்கூடிய பெண்கள், வீடு இல்லை, வாசல் இல்லை, எங்கேயோ படுத்துக்கிட்டு, எங்கேயோ தூங்கி, எங்கேயோ ஒரு வயலில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு, கிடைக்கிறத சாப்பிட்டு, கிடைக்கிற இடத்துல தூங்கிட்டுருக்கு அந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துயரங்கள்லாம் நிறைய நிறைஞ்சு இருந்திருக்குன்றத இந்த கீராவுடைய இந்த கதையை படிக்கும்போது தெரியுது. இப்படிப்பட்ட கதைகள் தான் வந்து இந்த மண்ணுடைய கதைகள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பேசக்கூடிய கதைகள். அதனால தான் கீ ராஜநாதன் அவர்களை நம்ம பெரிதாக கொண்டாடுகிறோம். இங்கே இல்லாத ஒன்று கற்பனை பண்ணி எழுதுறது அற்புதமானதுன்னு சொல்லவே முடியாது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய துயரங்களை, போராட்டங்களை, வருத்தங்களை பதிவு செய்வதுதான் ஒரு சிறந்த சிறுகதையாக அமையும்ன்றதான் பல பேருடைய கருத்து. அந்த வகையில் கரிசல் இலக்கியத்தின் தந்தையான கி ராஜநாராயணன் அவர்கள் ஒரு முத்தாய்ப்பான ஒரு கதையை இங்கே கொடுத்துருக்காரு. இந்த கதையை பற்றி நான் மேலும் சொல்ல முடியலை, அவ்வளோ வருத்தங்கள் எனக்குள்ளும் உண்டு. நீங்களும் வந்து முழுமையாக மீண்டும் மீண்டும் கேட்டிங்கன்னா இந்த கதையுடைய ஆழமும் அர்த்தமும் முழுமையாக புரியும். இந்த கதைக்கு வந்து பேதை என்கிற பெயரை ஏன் அவர் வச்சார் அப்படின்றதையும் இங்கே நீங்கள் கவனித்து பார்க்கணும். பேதைனா வந்து எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை, பிறந்து சில ஆண்டுகளே ஆன குழந்தை, உலக அறிவதற்கு கிடையாது. எதை பார்த்தாலும் புதுசாக தெரியும், எதை பார்த்தாலும் புதிய அனுபவமாக தோன்றும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தை தான் வந்து பேதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேதைன்றதுக்கு நம்ம நேரடியாக பொருள் எடுத்தோம்னா முட்டாள் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து அப்படி இல்லை, தெரியாத அறியாத ஒரு பருவத்தை தான் வந்து பேதை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் இந்த பெண் வந்து ஒரு பேதையாக, பேச்சு என்கிற பெண் வந்து ஒரு பேதையாகத்தான் காட்சி தருகிறாள். அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, அது எப்படி நடந்ததுன்னு தெரியல, அதை வந்து அவள் விளக்கி சொல்லவும் முடியலை. ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை அவளால் தவிர்க்கவும் முடியலை, எதிர்கொள்ளவும் முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை துயரங்களை சொல்கிறதுனால தான் இதுக்கு வந்து பேதை என்கிற பெயரை கீரா அவர்கள் வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதனால் இந்த கதைக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பு தான் இந்த பேதை என்பது. நான் சில விஷயங்களை சொல்லவே இல்லை இதில், அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்கும்போது புரியும். இந்த சமுதாயம் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, இன்னும் பல காலங்கள் கடந்தும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. சரி நண்பர்களே, அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த கதையை கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகள், கீராவுடைய கதைகளே நிறைய இருக்குது, புதுமைப்பித்தனுடைய கதைகள் இருக்குது, இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, கேட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.